ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் இல்லம் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கான ஒரு சேமிப்பு சேலஞ்ச் தான் இதை வந்து ஒரு சேமிப்பு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நிறைய பணம் சேமிக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அதுக்காக சேமிக்க போறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இதை பற்றி இப்போ ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரும் அதை பற்றி ஒரு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ நான் திரும்பவும் அந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பொருள் நீங்கள் வீட்டுக்காக வாங்கணும்னு யோசிச்சாலும் சரி அதுக்காக சேமித்து வாங்குங்க இஎம்ஐயில் வாங்காமல் இஎம்ஐயில் வாங்கிறத விட நீங்கள் சேமித்து வாங்கும் தான் உங்களுக்கும் மன நிறைவாக இருக்கும் அதை வாங்கினதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும் இதுவே நீங்க இஎம்ஐயில் வாங்கிட்டீங்க அப்படின்னா பணம் கட்டணுமே அப்படின்னா அதுக்காகவே ஓடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாங்காம சிறு சிறுக சிறுக சேர்த்து கண்டிப்பாக வாங்குங்க இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னாலும் இந்த மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாய் சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் சேமி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இப்போ இதுக்கு எப்படிலாம் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கிவ்அவே வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் மன்த் பார்த்தோம் அப்படின்னா டுவெல் மந்த்ஸ் போட்டிருக்கோம் அதாவது ஒன் இயர் போட்டிருக்கோம் இது எதனால் ஒன் இயர் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய பேரால் வந்து கஷ்டமாக இருக்கும் நிறைய அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தங்க சேல்ரியிலேருந்து ஒரு நாளைக்கு நிறைய எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப கஷ்டம் இருக்கும் இதே ரெண்டு பேராக இருந்தாங்க அப்படின்னா நம்ம நிறைய வந்து சேமிக்கலாம் ஒருத்தங்க மட்டும் ச சே சம்பாதிக்கிறாங்க அதுலேயே சேவிங்ஸும் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா ஐம்பதாயிரம் ரூபாங்கிறத இருபத்தஞ்சாயிரமா இது பண்ணிட்டு நம்மளோட சேவிங்ஸ் மெத்தடையும் இல்ல இதே ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க ஃபாலோ பண்றதுனால ரொம்ப சூப்பர் ஆனா எல்லாரும் சேமிக்கிறது தான் நம்ம சேனலோட மோட்டிவே இப்போ டார்கெட் மந்த்ஸ் வந்து டுவெல் மந்த்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல சேமிக்க போறோம் என்னென்ன மெத்தட் அப்படின்னா தின சேமிப்பு மெத்தடில் ஒரு மெத்தடில் சேமிக்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாத சேமிப்பில் இந்த ரெண்டு மெத்தட்லையும் நம்ம டெய்லி எவ்வளோ சேமிக்க போகிறோம் மாதம் மாதம் எவ்வளோ சேமிக்க போகிறோம் ஸோ வருஷத்துக்கு நம்மளால் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ரீச் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு தினசேமிப்பை தின சேமிப்பில் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் சேர்த்து வைக்க போகிறோம் இது நிறைய பேரால் கஷ்டமாக கூட இருக்கலாம் அப்படி நீங்கள் கஷ்டம்னு ஃபீல் பண்ணி ீங்க இதை விட கொஞ்சம் கம்மியாக உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு எண்பது ரூபாயோ இல்லை நூறு ரூபாயோ நூற்றி பத்து இந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ அதை கம்பல்சரி வைங்க அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பல்க் அமௌண்ட் வந்து கிடைக்கும் பல்க் அமௌண்ட்டு நம்மளால் சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்கன்னா கம்பல்சரி இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஸோ நான் வந்து இன்னைக்கு டார்கெட்டாக போட்டிருக்கிறது ஒரு ஒரு நாளைக்கும் தின சேமிப்பில் போட்டிருக்கிறது வந்து நூற்றி இருபது ரூபாய் ஸோ ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வந்து நூற்றி இருபது ரூபாய் எடுத்து வச்சிடணும் ஸோ அந்த மாதிரி நூற்றி இருபது ரூபாய் எடுத்து வைக்கும்போது முப்பதாவது நாள் கடைசியில் கிட்ட ஒரு மாதத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மூவாயிரத்தி அறநூறுபா ஒரு மாதத்துக்கு இருக்கும் அது இல்லாமல் நம்ம மாத சேமிப்பில் எவ்வளோலாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மூவாயிரத்தி அறநூறுபா ஒரு மாதத்துக்கு அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வருது அது இல்லாமல் மந்த்லி சேமிங்ஸ் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மாத சேமிப்பில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லியிருப்பேன் கிராசரிஸ் வாங்குறதுல காய்கறி வாங்குறதுல இந்த மாதிரி நிறைய விஷயத்துல எல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல்காக உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணும்போது ஒரு ஒரு இதுலையும் நம்ம இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு எண்ணூறு ரூபாயில் வாங்கிட்டு அந்த இரநூறுபாயை சேமிக்கலாம் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் எப்போதுமே சிறு துளி தான் பெரும் வெள்ளமாக மாறும் ஸோ அதனால் இப்போ நம்ம ஆயிரரூவா பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதை விட கம்மியாக தான் பார்க்கணுமே தவிர ஆயிரத்து ஐநூறுரூபாய்க்கு நம்ம பட்ஜெட் தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியாது அது எக்ஸ்ட்ரா கடனாக தான் மாறும் ஸோ அதனால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சேமிக்க முடியும் ஸோ நம்ம மாத சேவிங்ஸில் வந்து எவ்வளோ பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு மாதமும் ஐநூறுபா தான் நம்மளோட டார்கெட்டு அதை நீங்கள் எப்படி வேணாலும் இந்த ஐநூறுபாயை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் ரூபாய் ஐநூறுரூபா எடுத்து வச்சிடலாம் இல்லை வந்து வீக்லி வீக்லி வந்து காய்கறி வாங்குறீங்க அந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணுறதுனாலும் ஒவ்வொரு வாரமாக சேர்த்து ஒரு மாதத்துக்காக வந்து ஐநூறுரூபா சேர்க்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஐநூறுரூபாயை சேமிக்க போகிறோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஓகே பட் கம்பல்சரி மாத சேவிங்ஸில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னா ஐநூறுரூபா சேமிக்கணும் ஸோ ஆல்ரெடி தினசேமிப்பில் நம்ம ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபா சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் மாத சேமிப்பில் ஒரு மாதத்துக்கு வந்து ஐநூறுரூபா சொல்லியிருக்கோம் ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஸோ ஐநூறு இன்ட்டு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு சேமிக்க போகிறோம் அது வந்து நம்மளுக்கு ஒரு ரூபாய் இருக்கும் அது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வந்து மூவாயிரத்தி அறநூறுரூபா தின சேமிப்பில் இருக்கும் ஸோ அதோட பன்னெண்டு மாதத்துக்கான சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபா இருக்கும் ப்ளஸ் இந்த ஒரு ஆறாயிரரூபா சேர்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட மொத்தம் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு வருஷத்தோட கடைசில இருக்கும் நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் சேர்க்குறீங்க இல்லையா இதை வந்து நீங்கள் கையிலே வச்சுருக்க வேண்டாம் கையில் வச்சுருக்குறது நம்மளுக்கு பெனிஃபிட்டும் கிடையாது அதே சமயத்தில் செலவும் பண்ணிடுவோம் அதனால மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேமிக்கிறீங்களோ மூவாயிரத்தி அறநூறுரூவா ப்ளஸ் மாத சேமிப்பு ஐநூறுரூவா சேர்த்து நாலாயிரத்தி நூறுரூபா வரும் இல்லையா அதை வந்து இயர் ஆர்டி பேங்க்லேயோ இல்லை வந்து வேற ஏதாவது சீட்டு பணமாக கட்டுறதுனாலும் கட்டி நீங்கள் வந்து ஒரு வருஷத்தோட கடைசியில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து நம்மளுக்கு வரும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த ஐம்பதாயிரம் ரூபா அமௌண்ட்டை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது சேவிங்ஸுக்காகவோ நீங்கள் வந்து லாங் டெர்ம் சேவிங்ஸுக்காக உங்கள் குழந்தைங்க பேரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பிபிஎஃப்பில் இந்த மாதிரி செல்வங்கள் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஐம்பதாயிர ரூபா சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் நிறைய சேவ் பண்ணுங்கள் இல்லை ஐம்பதாயரூபா எனக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு நூற்றி இருபது ரூபாய் கஷ்டம் அப்படின்னா அதில் பாதியாக எடுத்து வைங்க அறு அறுபது ரூபாய் ஒரு நாளைக்கு எடுத்து வைங்க ஸோ வருஷத்தோட கடைசியில் இருபத்தஞ்சாயிரம் கம்பல்சரி ரீச் பண்ணிடுவீங்க ஸோ எப்போதுமே டார்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருசாக இருக்கணும் அதை ட்ரை பண்ணுறோம் இல்லையா ஐம்பதாயிரம் குறஞ்சது நம்ம சேமிக்கும் போது ஒரு நாற்பதாயிரம் ரூபா அச்சீவ் பண்ணியிருந்தோம்னாலே பெரிய விஷயம் ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிங்க அதான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காய்கறி சேமிப்பு மளிகை சேமிப்பு எக்ஸ்ட்ரா இன்கம் சேமிப்பு ஃபெஸ்டிவ் சேமிப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேமிப்பை வந்து அதிகப்படுத்துங்க எப்போதுமே சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால சேமிப்பை மட்டும் வந்து விட்டுறாதீங்க குழந்தைங்களுக்கும் சேமிப்பை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கற்றுக் கொடுங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்